கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் கடந்த நாட்களில் பிலிப்பியர் நிருபத்தை குறித்து வேத ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளின் செய்தி 11வது செய்தி. இன்றைய நாளின் செய்தியின் வேத பகுதி பிலிப்பியர் நிருபம் 2:25-30 அடங்கியிருக்கிற வேத பகுதி. பிலிப்பியர் 2:25-30 அடங்கியிருக்கிற வேத பகுதியை இன்றைய நாளில் நாம் தியானிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, இதற்கு முந்தின பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கிற வேளையில் பிலிப்பி பட்டணத்து திருச்சபையை சந்திக்க வரும்படியாக தீமோத்தேயுவை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நானே வருவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பதாக முந்தின பகுதியில் இந்த பகுதியில் நான் எப்பாப்ராதுவை உங்களிடத்துல அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற பகுதி தான் இன்றைய தியான பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கிற வேளையில் பிலிப்பிய திருச்சபை மக்கள் விசுவாசிகள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு சில பொருள் உதவிகளும் மட்டுமல்ல பண உதவிகளையும் எப்பாப்ராதித்து மூலமாக கொடுத்து அனுப்புகிற விஷயத்தை தான், செய்தியை தான் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இந்த கடிதத்தில் மிக அருமையான ஒரு சில ஆவிக்குரிய பண்புகளை மட்டுமல்ல ஆழமான ஆவிக்குரிய காரியங்களை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இதுதான் இந்த பகுதியின் சுருக்கமாக காணப்படுகிறது. நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:25 அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக ஒரு அருமையான சாட்சியை எப்பாப்ராதித்துவை குறித்து, எஃபாப்ராடிட்டஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோம், எப்பாப்ராதித்துவை குறித்து எழுதுகிறதை இங்கே பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன் 25. மேலும் என் சகோதரனும், மிக அழகாக ஆரம்பிக்கிறார். இந்த எப்பாப்ராதித்து யார்? ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கிற எனக்கு என் சகோதரனும், 2வதாக உடன் வேலையாளும், 3வதாக உடன் சேவகனும், 4வதாக நீங்கள் அனுப்பின உங்கள் ஸ்தானாதிபதியும், 5வதாக என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ராதித்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். ஆகவே இங்கே பாருங்க, தனக்கு உதவி செய்ய வந்த, ஊழியத்திலே உறுதுணையாக இருந்த ஒரு எப்பாப்ராதித்துவை குறித்து மிக அழகான சாட்சி சொல்கிறதை பார்க்கிறோம். என்னுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக காணப்படுகிறது. சிறைச்சாலையில் இருக்கிறேன், என்னுடைய கைகள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவன் என் சகோதரனை போல என்னோடு குறைந்தான். என் உடன் வேலையால் எனக்கு உதவி செய்யும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தான். உடன் சேவகரும், அவன் ஒரு சோல்ஜராக பணிபுரிந்தவன் ஆர்மியில். ஆகவே எல்லா காரியங்களையும் சமாளிக்கும்படியான திறனை அவன் பெற்றவனாக காணப்பட்டான். உங்கள் ஸ்தானாதிபதி, நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்க வர முடியாது, அதற்கு வாய்ப்பும் இல்லை, ரோம சாம்ராஜ்ய சட்டத்தின்படி அது நடக்கவும் கூடாது. ஆகவே உங்கள் சார்பாக நீங்கள் ஒருவரை அனுப்பினீர்கள, அந்த ஸ்தானாதிபதி தான் இந்த எப்பாப்ராதித்து என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன். அநேக தேவைகள் மத்தியிலே நான் இருக்கிற வேலையில் எனக்கு உதவி செய்தவனாக எப்பாப்ராதித்துவை நீங்கள் இடத்துல அனுப்பினீர்கள். இங்கே வருகிற இடத்துல அவன் சுகவீனமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு நண்பர்களே, ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பாப்ராதித்துவை பற்றி சொல்லுகிற சாட்சி ஒரு பக்கம் இருந்தாலும், யார் இந்த எப்பாப்ராதித்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹூ இஸ் திஸ் எப்பாப்ராடிட்டஸ் என்று நம்ம ஆங்கிலத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த எப்பாப்ராடிட்டஸ் என்கிற வார்த்தை ஆக்சுவலாகவே அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், ஆங்கிலத்தில் சார்மிங், லவ்லி அண்ட் ஃபேஷினேட்டிங், மிக அழகான ஒரு அருமையான ஒரு மனிதன் என்பதைத்தான் இந்த எப்பாப்ராதித்து என்கிற வார்த்தை குறிக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக இந்த எஃபாப்ராடிட்டஸ் என்கிற இந்த வார்த்தை எதன் மூலமாக வந்தது என்று கேட்டால், அந்த நாளில் இருக்கிற ஒரு கிரேக்க தெய்வமாகிய ஆஃப்ரடைட் என்கிற தெய்வத்தின் பெயராக இது காணப்படுகிறது. ஒரு அழகை குறித்த ஒரு தெய்வமாக காணப்படுகிறது. மட்டுமல்ல, போர்க்காலங்களில் சரி, கப்பல் பிரயாணங்களில் செல்கிறவர்களுக்கு உதவி செய்கிற
ஒரு கடல்வழி தெய்வமாக காணப்பட்டது. ஆகவே அதன் பெயரை இவர்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் சூட்டியிருக்கிறார்கள் என்று சொல்கிற வேளையில் அவர்கள் நிச்சயமாகவே கிறிஸ்துவை அறியாத புறவினத்தவர்களாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆகவே இந்த ஆஃப்ரடைட் என்கிற தெய்வத்தை குறித்து நான் ஏற்கனவே 7 திருச்சபைகளை குறித்த அதில் 4 திருச்சபைகளை குறித்த 7 திருச்சபைகளில் 4 திருச்சபைகளை குறித்த செய்தி ஒரு வீடியோவாக நம்மளுடைய பிளேலிஸ்டில் இருக்கிறது. நீங்கள் அதிலே பார்க்கிற பொழுது இந்த ஆஃப்ரடைட் என்கிற செய்வத்தை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்கள், கிறிஸ்துவுக்கு பின்பாக கிபி 32 ஆர்கனேரியா என்கிற ஒரு கிரேக்க தேசத்தில் ஆண்டனி மற்றும் கிளியோபட்ராவும் ரோம சக்கரவர்த்தியான ஆக்டேவியனிடம் போர் புரிகிறார்கள். இந்த போரில் மார்க் ஆண்டனியும் கிளியோபட்ராவும் ஆக்டேவியனிடத்தில் தோற்கடிக்கப்பட்டு சரணடைகிறார்கள். இந்த போரில் ஒரு போர் வீரனாக, ஒரு ஆர்மி சோல்ஜராக இந்த எப்பாப்ராதித்து பணியாற்றியிருக்கிறார். மட்டுமல்ல, அந்த நாட்களில் அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பதாகவே, ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜுக்கு முன்பதாகவே அவர் ஓய்வு பெற்று பிலிப்பி பட்டணத்தில் அவர் தங்குகிறார். அவர் ரோமாபுரி பட்டணத்தை சார்ந்தவன் அல்ல, பிலிப்பி பட்டணத்தில் தங்குகிறார். அங்கே இருக்கிற வேளையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொள்கிறார். அதன் நிமித்தமாக அந்த பிலிப்பி தற்சபை மாறுகிறது. மட்டுமல்ல, அங்கிருந்து ரோமாபுரியிலிருந்து அவர் இங்கே ரோம குடியுரிமை பெற்றபடியினால இவருக்கு உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இந்த கடிதத்தை எழுதுகிற வேளையில் எப்பாப்ராதித்துவத்துக்கு ஏறக்குறைய 45-50 வயது இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிலிப்பி பட்டணம் என்பது ஏற்குறைய ரோமபுரியிலிருந்து 700 மைலுக்கு அப்பால் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். இந்த பிலிப்பி பட்டணம் ரோம குடியுரிமை பெற்ற பட்டணமாக காணப்பட்டது. ஓய்வு பெற்ற மற்றும் இந்த போரிலே காயப்பட்ட வீரர்கள் இங்கே குடியுரிமை கொடுக்கப்படுவது வழக்கம். பிலிப்பி பட்டணம் ஒரு வணிக மயமான பட்டணம் மட்டுமல்ல, இராணுவ மயமாக இருந்ததனால் இங்கே ஒரு குடியுரிமை பெறும் பாக்கியம் இங்கே எஃபாப்ராதித்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் அங்கே அவர் குடியேறினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. நீங்கள் தொடர்ந்து வருகிற 27 வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். அவன் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறான். அந்த வேளையில் அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருக்கிறதாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன கண்பாளர்களை, ஒருவேளை ஏன் அவன் மரணத்துக்கு சமீபமாய் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வந்தது என்று பார்க்கிற வேளையில், பிலிப்பி பட்டணம் ரோமபுரியிலிருந்து ஏறக்குறைய 729 மைல்களுக்கு அப்பாற்பட்டதாக காணப்பட்டது. கடல் வழியாக அவர்கள் 360 மைல்கள் அவர்கள் டிராவல் பண்ண வேண்டும். அதைத் தொடர்ந்து தரை வழியாக 360 மைலாகவும் தரை வழியாக 369 மைல் அவர்கள் டிராவல் பண்ணி தான் இந்த பிலிப்பி பட்டணத்துக்கு அவர்கள் வர முடியும். பிரயாண நேரம் ஏறக்குறைய 57 நாட்கள் அவர்கள் பிரயாணம் இடைவிடாமல் பிரயாணம் செய்தால்தான் அவர்கள் இந்த இடத்தை வர முடியும். இப்படியாக வருகிற வேளையில் இந்த பகுதியை நாம் பார்க்கிற வேளையில் வரலாற்றின் அடிப்படையில் அவர்கள் பிரயாணம் செய்த ஆரம்பித்த நாட்கள் ஒரு குளிர்காலமான மடியினால் அவருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்திருக்கலாம், அல்லது ஆங்காங்கே தங்குகிற இடத்திலே சாப்பிட்ட உணவின் நிமித்தமாக அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்க, அவர் ஏன் அவர்களை திருப்ப அனுப்புகிறார் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை ஏன் அனுப்புகிறார்? 28 வசனத்தில், நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும். ஏன் கேட்டீங்கன்னா, அந்த நாட்களில் மக்கள் மத்தியில் இப்படியாகவும் ஒரு கருத்து காணப்பட்டது. ஆண்டவருக்கு உதவி செய்யும்படியாக சென்ற மனிதன், ஊழியத்து நிமித்தமாக சென்ற மனிதன் மறிக்க நேர்ந்ததே என்று கூட அவர்கள் பேசலாம் என்பதற்காக தன்னுடைய ஊழியத்தையும் பொருட்படுத்தாமல், தன்னுடைய தேவைகளையும் பொருட்படுத்தாமல் இவைகளை எல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டும் என்பதற்காகவும் அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பாப்ராதித்துவை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்களே, இந்த நாளில்
எப்பாப்ரோதைத்தீவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன சாட்சியை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம். அநேக நாளில் நம் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். நமக்கென்று தலைவர்கள் உண்டு, நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரிகள் உண்டு. அவர்கள் நம்மை பார்த்து இப்படி சொல்ல முடியுமா, என் சகோதரன் உடன் வேலையால் உடன் சேவகன் உங்கள் ஸ்தானாதிபதி குறைச்சலுக்கு உதவி செய்தவன் மட்டுமல்ல, பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஒரு ஊழியனை இங்கே பார்க்க முடிகிறது, ஒரு சகோதரனை பார்க்க முடியுது. எனக்கு அன்பானங்களை, இப்படித்தான் ஆதி திருச்சபை வளர்ச்சியடைந்தது, கிறிஸ்துவின் நாமம் மயிமைப்பட்டது. ஆவியானவர் தாமே தொடர்ந்து நம்மோடு கூட பேசட்டும், அவர்களிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமென்.